என்னோட நேம் வந்து ஸ்ரீதர். நான் இந்தியாவிலிருந்து வரேன். இப்போ அக்ரிகல்ச்சர் டாபிக் பற்றி பேச வரேன். இப்போ பொல்யூஷன் ப்ராப்ளத்தினால இப்போ அக்ரிகல்ச்சர் நிறையா பாதிப்பாயிருக்கு. இப்போது அதுக்கு என்னென்னா, பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல், அந்த உரம், மருந்து, இந்த எல்லாமே வந்து ரியலாக இல்லை, எல்லாமே கெமிக்கல்ஸு எல்லாம் இந்த மாதிரி போயிட்டுருக்கறனால வந்து நம்மளை டைரெக்டாக நம்மளோட ஹியூமனோட இது பாதிக்குது. அதனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு அனலைஸ் பண்ணி இனிமேல் வந்து கன்யூஸாக அதுக்கு நல்ல ஒரு இதை எடுத்தோம்னா தான் நம்ம வந்து நல்ல பின்னாடி ஒரு குரோத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப நாளில் வந்து நம்மளோட ஹெல்த்தெல்லாம் கண்டினியூஸாக நல்லா இருக்காது. சீக்கிரம் வந்து நம்மளோட ஹியூமன்ஸோட பார்ட்ஸ் எல்லாமே பாதிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதுக்காக வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இனிஷியலாக வந்து அக்ரிகல்ச்சர் வந்து லேண்ட் பண்ண ஃபஸ்ட்டு அந்த லேண்டில் வந்து இது பண்ணும்போதே வந்து நல்ல ரியலாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி உரம் இந்த மாதிரி எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இயற்கை உரமாக யூஸ் பண்ணி மற்றபடி மருந்து இது எதுவுமே அப்ளை பண்ணாமல் ரியலாக வந்து வளர வைக்கணும். அதுக்கு என்ன வழியோ அந்த மாதிரி பண்ணால் மட்டுமே பாசிபிள், இல்லைன்னா பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டம்.